சேனல் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன ஆன்மீக உலா போகலாம். எந்த கோயிலுக்கு தெரியுமா? சேலம் மாவட்டத்துல உத்தம சோழபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஸ்ரீ கரபுரநாதர் திருக்கோவில். இது கோவிலோட முகப்பு. கல் தூணால் ஆன துவஜஸ்தம்பம். இந்த அமைப்பு ரொம்ப பழமையான கோவில்ல தான் காணப்படும். இந்த கோவில் சுமார் 1200 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இறைவனோட திருநாமம் கரபுரநாதர். அதுக்கான காரணத்தை பார்க்கலாமா? அது ராமாவதார காலம். ராவணனை அழிச்சாச்சு. ஆனா ராவணனோட சகோதர உறவுகளான கரண் தூஷணன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இலங்கையோட ஆட்சி தங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு சிவனை குறிச்சு தவம் பண்ணாங்களாம். அதுல கரண் ஒத்த காலில் நின்று சிவபெருமான குறிச்சு தவம் பண்றானாம். அப்போ சிவனார் கரனுக்கு அருள் செஞ்சதுனால இந்த இறைவனுக்கு கரபுரநாதர் அப்படின்னு பேர் வந்ததுதான். அதை தவிர இன்னொரு கதையும் சொல்றாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த கோவில்ல அர்ச்சகர் ஒருத்தர் ரொம்ப பக்தியோட பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு குணசீலன் அப்படின்னு ஒரு 8 வயசு பையன் இருந்தானாம். அவன் தினமும் அப்பா செய்யற பூஜைய ஆர்வமா ஆசையா பார்த்துக்கிட்டே இருப்பானான். ஒரு நாள் அப்பா வெளியூர் போக குணசீலன் ஆசையோட சிவபூஜை செய்யறதுக்கு கோவிலுக்கு வந்தானான். பக்கத்துல மணிமுத்தாறு நதி, அதிலிருந்து குடத்துல தண்ணி எடுத்து தூக்க முடியாம தூக்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்ய முயற்சி பண்ணானான். ஆனா பாவம், அந்த சிறு பிள்ளைக்கு சிவனாரோட சிரசை எட்டலையாம். அபிஷேகம் செய்ய முடியாம அவன் தவிப்ப பொறுக்க மாட்டாம சிவனார் தன்னோட சிரசை கொஞ்சமா சாச்சு கொடுத்தாராம். குணசீலனும் சந்தோஷமா பக்தியோட அபிஷேகம் பண்ணி பூச்சூட்டி பூஜைகள்லாம் பண்ணானான். அதனாலதான் மூலவர் விக்கிரகம் இன்னைக்கும் சற்றே சாஞ்ச நிலைமையில இருக்கான். சிறுவனோட கரத்துக்கு தகுந்த மாதிரி அவன் பக்கமா சாஞ்சு கொடுத்ததுனால சிவனுக்கு கரபுரநாதர் அப்படின்னு பேர் வந்ததான். முடி சாய்ந்த ஈசன் அப்படிங்கிற பேரும் இந்த ஈசனுக்கு இருக்கான். இந்த கோவில் திருமண தடைக்கான பரிகார தலம். ஏன் தெரியுமா? திருமண ஓலை எழுதி கொடுத்த விநாயகரும் பெருமுயற்சி பண்ணி ரெண்டு பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்ச அவ்வையாரும் இந்த தலத்துல அருள் பாலிக்கிறதுனால. அவ்வை பிராட்டிக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன சம்பந்தம்? தொடர்ந்து பதிவை பாருங்க, புரியும். நமக்கு கடையேழு வள்ளல்கள் 7 பேரு அப்படின்னு தெரியும். அதுல முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னன் ஆட்சியில இருந்த காலம். பாரி மன்னனுக்கு அங்கபை சங்கவைன்னு 2 பெண்கள். பாரி மன்னனுக்கு சேர சோழ பாண்டிய மன்னரோட பகை ஏற்படுது. அதன் காரணமா அந்த 3 பேரும் பாரி மன்னனை எதிர்த்து போரிட்டு ஜெயிச்சிடுறாங்க. கொஞ்ச காலத்திலேயே தேசம், தந்தை, உறவுகள், சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்த அந்த அங்கவை சங்கவை 2 பெண்களும் குடிசையில வறுமையான வாழ்க்கை வாழற மாதிரியான நிலைமை வந்துடுது. 2 பெண்களும் திருமண வயதுல இருக்காங்க, ஆனாலும் வரம் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரியான நிலைமையில ஒரு நாள் அவ்வை பிராட்டி இந்த ஊருக்கு வராங்க, இந்த குடிசைக்கு வராங்க. தாகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 2 பெண்களும் அவ்வை பிராட்டிய உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கேப்பங்களி கீரையெல்லாம் கொடுக்கறாங்க. உடுத்திக்கிறதுக்கு புத்தாடையெல்லாம் கொடுக்கறாங்க. அவங்களோட முக லட்சணத்தையும் உபசரிப்பையும் பார்த்த அவ்வை பிராட்டி அவங்களோட பூர்வீகத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. அவங்க மெல்ல தயங்கி தயங்கி எல்லாத்தையும் சொல்றாங்க. நம்ம அவ்வை பிராட்டி அதிர்ந்தே போறாங்க. வள்ளல் பாரியோட மகள்களா இவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்களோட நிலைமைய பார்த்து. சரி, உங்களோட திருமணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு உறுதி கொடுக்குறாங்க. ஊரூரா மாப்பிள்ள தேடுறாங்க. ஆனா சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு பயந்து இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாருமே முன் வரல. கடைசியில மல தேசத்தை ஆட்சி செஞ்ச மலையரசன் தெய்வீகன் அப்படிங்கிறவன் திருமணத்துக்கு சம்மதிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு இந்த மூவேந்தர்கள் மேல ரொம்ப பயம். ஏன்னா அந்த மூவேந்தர்களும் பேரரசர்கள், அதனால ரொம்ப பயமா இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவ்வையார் நேர விநாயகர்கிட்ட வர்றார், மனமுருகி வேண்டறார். விநாயகர் சும்மா இருப்பாரா? உடனே தன்னோட கைப்பட திருமண ஓலை ஒண்ணு எழுதி அவை பிராட்டி கிட்ட கொடுக்குறார். விநாயகர் எழுதி தந்த அந்த ஓலைய 3 வேந்தர்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க அவ்வை. மன்னரே ஆனாலும் விநாயகரோட ஓலைக்கு மறுப்பு சொல்ல முடியுமா? உடனே அவங்க அவை பிராட்டிய வணங்கி, நாங்களே
அங்கவே சங்கவே திருமணத்தை நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு வாக்கு கொடுத்து இந்த கரபுரநாதர் ஆலயத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் அங்கவே சங்கவே ரெண்டு பேருக்கும் திருமணத்தை விமர்சையாக நடத்தி கொடுத்தாங்களாம். அதனால தான் இது சிறப்பான திருமண தடை பரிகார தலமாக இருக்கு. திருமண தடை இருக்கிற பக்தர்கள் தங்களோட நட்சத்திர நாளில் ஸ்ரீ கரபுரநாதர் கோயிலுக்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வழிபாடு செஞ்சு பூமாலை சாத்தி வழிபடணும். எப்பவுமே கல்யாண வரம் வேண்டி நம்ம பரிகாரம் பண்ணினோம்னா அந்த கோவில் இருக்கிற சுவாமி அம்பாள் ரெண்டு பேரையும் வணங்கணும், ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணணும். அந்த பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சுவாமியோட பிரசாதமாக தரப்படுற அந்த மாலையை கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து வணங்கணுமா. அதனால விரைவில் திருமண பாக்கியம் கை கூடுமா. இது இந்த கோவிலோட ஐதீகம். இங்கே நீண்ட காலம் தவம் இருந்து சிவன் அருள் பெற்ற கரடி சித்தருக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கு. ரொம்ப சிறப்பான சன்னதி. வியாழக்கிழமை தோறும் கரடி சித்தரை வணங்கி வழிபட்டா கல்வியில சிறந்து விளங்கலாமா, ஞானமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பக்தர்கள். இதை தவிர இங்க ஸ்ரீ காலபைரவருக்கு தனி சன்னதி இருக்கு. காலபைரவரை தேய்பிர அஷ்டமி நாளில் வணங்கி வழிபட்டா சத்ருபயம் தீவினைகள் எல்லாம் நீங்குமா, குறிப்பா ஆயுள் விருத்தி பெருகுமா, அனைத்து நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. மதுரை எம்பதியில் ஈசன் பிட்டுக்கு மண் சுமந்த கதை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா. இந்த கோவிலில் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக நடைபெறுமா. வருஷந்தோறும் ஆவணி மாதம் மூல நட்சத்திர நாளில் அந்த திருவிழா ரொம்ப விமர்சையாக நடக்குமா. இந்த நாளில் அர்ச்சகர் கையில் சின்ன கோல் ஒன்று வச்சுக்கிட்டு பக்தரோட முதுகில் அடிப்பாராம். பயப்படாதீங்க, மெதுவாக தான். அப்படி அடி வாங்கினா சிவபெருமானோட பூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்புறம் கரபுரநாதரோட கருவறை சந்நிதியில் நுழையிற அந்த நுழைல் வாயிலில் ரெண்டு பக்கமும் நந்தியம் பெருமான் இருக்கார் சுதை வடிவத்தில். இது கைலாயத்தில் இருக்கிற அமைப்பு போலவே இருக்கிறதுனால இந்த ஸ்தலம் கைலாயத்துக்கு நிகரான ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அருள் பாலிக்கிற வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியரை நம்ம அருணகிரிநாதர் உள்ள குளிர குளிர பாடியிருக்காராம். இங்கே ஐயப்பனோட சன்னதி, துர்க்கை அம்மனோட சன்னதி இதெல்லாம் கூட இருக்குது. இங்கே இருக்கிற அம்பாள் ஸ்ரீ பெரிய நாயகி. அவ உருவத்தில் மட்டும் இல்லை, தன்னோட கருணையிலையும் ரொம்ப பெரிய நாயகி. திருமூலர் உள்ள உருகி உருகி பாடிய ஸ்தலங்களில் இந்த தலமும் ஒன்று. அப்புறம் இந்த ஆலயத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. கண், காது, மூக்கு, வாய், உடல் இந்த அஞ்சும் பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் காதுக்கான தலமாக இது. அதனால் காதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இங்கே வந்து வேண்டுதல் வச்சா சரியாகும் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. இவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த ஆலயத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்கறது நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்ற ஔவையார் சிலையை தான். கல்யாண ஔவையார் அப்படின்னு பக்தர்கள் இவரை சொல்கிறாங்க. ஏன்னா அங்கவே சங்கவே கல்யாணத்தை அவர் தானே நடத்தி வச்சாரு. அதனால் பக்தர்கள் தங்களுக்கும் கல்யாண வரம் கை கூடி வரணும் அப்படின்னு ஔவையாரை பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. மனசில் எந்த குறை இருந்தாலும் இங்கே வந்து தரிசித்தா போதும், துன்பம் எல்லாம் தீர்ந்து நம்மளை கை கொடுத்து உயர்த்தி விடுறதுக்கு காத்திருக்கிறார் கரபுரநாதர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரிஸ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு ரெடியாக இருங்க. தேங்க்யூ.